يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم. சிகில் அடுத்த அம்சமாய் சிறப்புரை வரப்போகிறது. குழப்பங்களும் குதர்க்கங்களும் என்ற தலைப்பிலே இப்போது சிறப்புரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை நூரானியா மஸ்ஜித் தேசிமாம் ஈஸ்டர்ன் அவுலுசுன்னா பவுண்டேஷன் தலைவர் மௌலவி ஏ சி எம் முஹையதீன் மன்பாரி காதிரி அவர்கள் தருகின்ற சிறப்புரை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகிறது. மதீனா செல்லும் தோழர்களே, தாங்கள் வர வேண்டும் மதீனா. மதீனா செல்லும் தோழர்களே, தாங்கள் வர வேண்டும் மதீனா. மதீனா 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 மதீனா. மாதவர் கரசான மன்னருக்கு மண்ணாக வந்த மகாராஜனியே, மண் திசையும் விந்திசையும் என் திசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே, ஆதி நீ மௌசூக்கு ரஹ்மானும் நீ எனக்கான மஹபூபு நீயே, ஹக்கானியத்திலே சொக்கும் இரு சாது தந்தருள் செய்ய வந்த நீயே, வேதனி வேதவே தாந்தனி எனையாலும் வித்தகன் தான் நீயே, மெய்ஞான வீடினி வீட்டின் விளக்கினி விரிகதிர் சுடரும் நீயே, நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதாந்த மூர்த்தினியே, நற்குணம் குடி கொண்ட பாதுஷாவான குருநாதர் முஹையத்தீனே. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மாயீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, மாபெரும் சுன்னத்து வல் ஜமாத் சத்திய கொள்கை விளக்க மாநாட்டின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஈஸ்டர்ன் அகுலு சுன்னா பவுண்டேஷனுடைய பிரதி தலைவர், மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பள்ளிவாயலுடைய பிரதம ஹதீப் மௌலவி அல் ஹாஃபில் ரியாஸ் அல் தாஃபி அவர்களே, இம்மாபெரும் விழாவுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற இம் உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலத்தில் உதித்த குவலயம் அஸ்ஸையது இர்ஃபான் மௌலானா அவர்களே மற்றும் அஸ்ஸையது கலீல் மௌலானா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உலமாக்கள், குறிப்பாக உரையாற்ற வந்திருக்கின்ற கொழும்பு ஜாவா ஜும்மா பள்ளிவாயல் மௌலவி ஹலீம் மௌலவி அவர்களே, அனைத்து உலமாக்களையும் விழித்தவனாக, சமகாலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களும் குதர்க்கங்களும் எனும் தலைப்பிலே எனக்கு வழங்கப்பட்ட இந்த தலைப்பிலே சில நேரம் உரையாற்றிவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, 1400 ஆண்டுகளாக இஸ்லாமிய மார்க்கம் பழமை வாய்ந்து சென்ற பொழுதும், இஸ்லாமியர்கள் பழமைத்துவம் பெற்ற பொழுதும், இன்னும் கூட இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றிய தெளிவும் இஸ்லாம் எது என்கின்ற தெளிவின்மையும் மக்களுக்கு மத்தியிலே குழப்பப்பட்டிருப்பதினால் இன்றும் கூட இஸ்லாமியர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே திருமறை வசனத்தை இறக்கினான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும். நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்றைய நாளிலே இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தை இறக்கினான். எப்போ இறக்கினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறக்கினான்.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து அவர்கள் எங்களை விட்டு உடல் ரீதியாக காட்சி தராமல் சென்று 1400 ஆண்டுகளை கடந்தும் இன்றைய முஸ்லிம்கள் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தொழுகையிலும் பிரச்சனை, மையத்துக்கு போனாலும் பிரச்சனை, கல்யாண வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, பெருநாள் வந்தாலும் பிரச்சனை, நோன்பு வந்தாலும் பிரச்சனை. என்னப்பா எல்லாம் முஸ்லிம்கள் என்றால் இன்று குழப்பம் குழப்பம், ஆளுக்கொரு கட்சி, ஆளுக்கொரு கூட்டம், ஆளுக்கொரு கொள்கை, ஆளுக்கொரு தொழுகை, ஆளுக்கொரு பெருநாள், இப்படியாக முஸ்லிம்கள் குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படியென்றால் குழப்புவர்கள் யார்? முஸ்லிம்கள் இன்று ஏன் குழம்ப வேண்டும்? முஸ்லிம்களை குழப்புவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லிவிட்டார்கள். ஒரு காலம் வரும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் உண்டாகும். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், யூசிக்குல் உமம் அன்ததா அலைக்கும் கமா ததா அல் ஆக்கிலத்து இலா கஸ்ஸதிஹா. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று தெரியுமா? முஸ்லிம்கள் ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லிம்கள் என்றால் ஒரு மரியாதை. ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் அழகான முறையிலே செல்கின்ற பொழுது அந்நிய மதத்தவன் சாரணம் மடிச்சு கட்டினா அவுத்து விட்டு சாரணம் அழகான முறையில் மரியாதை கொடுப்பான். அவர் ஒரு முஸ்லிமான மனிதரப்பா, அவர் ஒரு இஸ்லாமியரப்பா, ஒரு ஹாஜியாரப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற பலம் தைரியம் எல்லாம் போய்விடும். முஸ்லிம்களுடைய பலமும் தைரியமும் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? வெள்ளத்தில் இருந்து வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது வெள்ளத்திலே ஏற்படுகின்ற நுரையீரலை மாதிரி முஸ்லிம்களுடைய பலம் குறைந்துவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியோர்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் குறைவானவர்களாக இருப்பார்களா நாயகமே? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் இல்லை, இல்லை, அதிகமானவர்கள் இருப்பார்கள். யௌமயீதின் கசீர், அந்த நாளில் இன்றைய மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் சஹாபாக்கள் இருக்க மாட்டார்கள். லட்சம் லட்சம் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், லட்சக்கணக்கான முஸ்லிம் ஊர்கள். அப்படியாக முஸ்லிம்கள் இருந்தும் முஸ்லிம்களுடைய பலம் குறைந்துவிடும். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று பார்க்கலாம் முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை. முஸ்லிம்கள் அந்நிய மதத்தவர்களில் வாழ்கின்ற அந்த இடங்களிலும் பிரச்சனை. முஸ்லிம்கள் என்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம் நாடுகளிலும் பிரச்சனை. இன்று இலங்கையிலும் பிரச்சனை. முஸ்லிம்கள் என்றால் குதர்க்கமாக முஸ்லிம்களோடு புறாமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில அந்நிய மதத்தை மதவெறி பிடித்தவர்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கெல்லாம் காரணம் முஸ்லிம்கள் பணத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விக்க துணிந்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பணத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்க முஸ்லிம்கள் துணிந்து விட்டான். அதனால் தான் முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை. முஸ்லிம்கள் அந்நியவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கின்ற நிலைமை வரும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று இஸ்லாமியர்கள் எதை எடுத்தாலும் பிரச்சனை. ஒருத்தன் பள்ளிக்க போறான், போன உடனே ஒரு மௌலை சொல்றாரு, தக்பீரை முதல் கட்டமாய் கட்டாயங்கப்பா, இப்ப கூதல் பிடிக்கிற மாதிரி அழகா நெஞ்சுக்கு மேலே வச்சுட்டு கூதல் காயங்காரு. அதுக்கப்புறம் அதே மௌலை சொல்றாரு, இல்ல வானா கொஞ்சம் உயர்த்தி கழுத்துல வைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மௌலை, எல்லாம் வானா அவரே சொல்லி போட்டு திரும்ப கட்டினமாய் கட்டுங்க, எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சி விட்டது. இப்படியாக முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஒன்றிலையும் பிரச்சனை. குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிறோம், ஆதாரம் சொல்லுகிறோம், ஹதீஸை சொல்லுகிறோம் என்று சொல்லி சொல்லி இன்று அவுலியாக்களில் கை வைத்தார்கள், இமாம்களில் கை வைத்தார்கள், சஹாபாக்களில் கை வைத்தார்கள். ஆரம்பத்தில் வலிமார்கள் கையை வைத்தாங்க, அதுக்கப்புறம் இமாம்கள் கை வைத்தார்கள்,
அடுத்ததா சஹாபாக்கள்லையும் கைவிட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வை ரசூலையும் தான் பின்பற்று. என்ன அபூபக்கர் என்ன நபியா? அவர் சொல்றனா கேட்க மாட்டேன், நபி சொல்றதான் கேட்போம். உமர் என்ன, உமர் என்ன அவர் விதியத்தை செய்த என்று இன்று உலமாக்கள் பேச தொடங்கி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்யத்தான் செய்வோம், மற்ற ஆக்களை செய்ய மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இப்படியான காலகட்டத்திலே மா அன அலைஹி வாஸாபி, என்னையும் என்னுடைய தோழர்களையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே சகோதரர்களே. இன்று சஹாபாக்களை பற்றி இன்றைய வழிகட்ட எம்மனுடைய சகோதரர்கள் பேரை தௌஹீத் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? மக்கள் எல்லாம் குழம்பியிருக்கிறார்கள். இலங்கையிலே முஸ்லிம்களுக்கென்று கடும் முறைமையாக விரோதமான செயல்பாடுகள் நிறைவேற்றப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கு கடும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்காமல் மேடை வந்தவுடனே படித்தவன் படிக்காதவன் மௌளை மாறலாம் சேர்ந்துட்டு நம்முடாக்களை பத்தி கழுவி நக்கல் அடிச்சு நெய்யாண்டி பண்ணுகின்ற காலம் நம்முடைய ஊர்ல நடந்து கொண்டிருக்கிறது. இமாம்களை பத்தி பேசினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சிறப்புகளை பற்றி பேசினால் அதை எதிர்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் மேடை போட்டு அதுக்கு எதிராக பேசுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதை எடுத்தாலும் ஆதாரம் இருக்கா? ஒரு ஆள் என்ன செய்தாரு, நம்முடைய ஊர்லையும் இருக்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகள் இரண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கின்ற சில பிள்ளைகளுக்கு காது குத்தல. என்னப்பா உங்களோட பிள்ளைக்கு இன்னும் காது குத்தலன்னு கேட்க, குர்ஆன்ல இருக்கா? காது குத்துறதுக்கு குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? அது என்ன காது குத்துற, புள்ள விரும்பினா குத்தட்டும் என்று சொல்கின்றவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். போற போக்க பார்த்தா என்ன செய்ய போறான்னு விளங்குதுல, காது குத்துறதுக்கு கேட்டு கடைசியில என்னென்னதுக்கெல்லாம் கேட்க போறானோ தெரியல. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படியாக இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருந்தால் அது எங்கே போய் முடியும்? இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களை அந்நியவர்கள் அளிக்கவில்லை. இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களை அந்நியவர்கள் அளிக்கவில்லை. நாங்கள் பௌத்தர்களை எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, எம்மனுடைய இலங்கை நாட்டிலே பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள், சிங்களவர்கள். அவங்க அவங்களோட மதத்திலே எப்படி பெரியா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால தப்தர் ஜெயிலானி பலாங்குடையில நாலஞ்சு காமுதுருமாறு போய் நாங்க இந்த குடத்தை விட்டு போறல, இங்கேயே படுக்க போறோம்னு படுத்துறானுவள். போலீஸை கூட்டிட்டு போய் காமுதுரன் போங்க, இது முஸ்லிம்களிடம் பிரச்சனை வேணா குழப்பம் வேணா என்று எல்லா கெஞ்சி பார்த்தும் ஹாமுதுர் புடிஜா படுத்துட்டான். அப்படியே மஹிந்த என்னஞ்சார் பிரச்சனை விடக்கூடா என்று ஒரு ஆளுக்கு இப்போ நோய் வந்தா கஷ்டம் வந்தா நாங்க எப்படி கொண்டு ஆம்புலன்ஸை கொண்டு போய் இறக்குவோமோ அதை மாதிரி ஆக்களை கொண்டு போய் என்ன செய்கிறாரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்களை அனுப்பி அந்த ஹாமுதுருமாரை தூக்கிட்டு வர சொல்லிவிட்டார். இழுத்து தூக்கிட்டு கொண்டு போனார்களா சகோதரர்களே? இப்படி மதத்திலே வெறிவெடுத்திருக்கிறார்கள் அந்நிய மதத்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று இன வெறி பிடித்தவர்களாக அவங்களுடைய மதத்துக்காக வேண்டி அவர்கள் மதத்திலே அவர்கள் ஊறியிருக்கிறார்கள். முஸ்லிம்களை விடவும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மதத்தை பற்றிய சிந்தனை இல்லை, மார்க்கத்தை பற்றிய சிந்தனை இல்லை. அதனால் அவங்களுக்கு பணம் வந்தா போதும், காசு வந்தா போதும், சுகம் வந்தா போதும் என்று முஸ்லிம்கள் இருப்பதனால் இன்றும் முஸ்லிம்கள் உடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அடையாள சின்னங்களுடைய விடயத்திலே முஸ்லிம்கள் எந்த முஸ்லிம்களை விடவும் பௌத்தர்கள் எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள்? ஒரு இடத்துல போறான், போய் எங்கேயாவது பார்க்கான், உலக்க இருக்கா இல்லாட்டி உரல் இருக்கா, மலையால செஞ்சது கல்லால செஞ்சதுன்னு பார்க்கான் பௌத்தன். போய் பார்த்து போட்டு உடனே சொல்றான், இங்க எங்கட பழையாக்கள் வாழ்ந்திருக்காங்க, முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இது புண்ணிய பூமி என்று அது உடனே சீல் குத்துறான். வருவான் பிரச்சனை. அவன் அடையாள சின்னத்தில் அவன் அவன் மார்க்கத்துக்கு எவ்வளவு அவன் மார்க்கத்தில் வெறுபிடிச்சிருக்கான் அவன் மார்க்கத்துக்கு அது சரி. சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்தில் உள்ளாக்கள் நம்முடைய அடையாள சின்னத்துக்காக வேண்டி எதை முற்படுத்தியிருக்கிறார்கள்? முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களை காபிர்கள் அளிக்கவில்லை,
முஸ்லிம்கள் தான் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவன் அவன் அடையாள சின்னத்துக்காக வேண்டி புண்ணிய பூமி என்று சொல்கிறான். நாங்களே அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இலங்கை நாட்டிலே வலிமார்கள் ஷேகுமார்கள் அதிகமானவர்கள் இந்த இலங்கை நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சொல்கிறார்கள், இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது வியாபார கூட்ட அரபியர்கள் வந்ததினால் இஸ்லாம் வந்தது என்று. அவர்கள் வியாபாரத்துக்குத்தான் வந்தார்கள், இஸ்லாத்தை சொல்லையா வந்தார்கள்? இஸ்லாத்தை சொல்லி தந்தவர்கள், சொல்ல வந்தவர்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள். இலங்கையிலே இஸ்லாத்துக்காக வேண்டி இமாம் அல் அரூஸ் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் என்கின்ற இமாம் அவர்கள் 350 மேட்ட பள்ளி வாயல்களை இலங்கையிலே பள்ளிவாயல்களை கட்டி முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லிம்களாக நல்ல முறையிலே தவா பணிகளை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இன்று இலங்கையிலே இஸ்லாமியர்களாக நாங்கள் இருப்பதற்கு ஒரே ஒரு அத்தாட்சி வலிமார்கள் அவுளியாக்கள் என்பதை நாங்கள் யாரும் மறுக்க முடியாது. என்ன TNDJ வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்களா இலங்கைக்கு? இல்ல SLTJ-ஆ? யாரப்பா இஸ்லாத்தை கொண்டு? யாராவது சொல்ல முடியுமா? நான் எங்கட அமைப்பு தான் கொண்டு வந்து, எங்கட தௌஹி ஜமாத் தான் கொண்டு வந்து, எங்கட அந்த அன்சார் ஜமா அல்குர் ஜமாத்தை வச்சுதான். இப்ப அன்சார் ஜமாத், இப்ராஹிம் ஜமாத், இஸ்மாயில் ஜமாத், இப்படி போகுது கதைகள். இலங்கையிலே இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் ஷேகுமார்கள், தரிக்காவுடைய ஷேகுமார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இலங்கையிலே ஒரு சியாரம் இருக்கிறது, 1000 வருடம் பழமை வாய்ந்தது. இப்படி எத்தனையோ வலிமார்களுடைய நல்லடக்கம் இலங்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு நாட்டில் ஒரு ஊரிலே 1000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு அவுளியாவுடைய சியாரம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமியனுக்கு பெருமையா அல்லது அவனுக்கு அது வெக்கமா? 1000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு அவுளியாவுடைய சியாரம் இருப்பதனால் முஸ்லிமுக்கு பெருமையா? இல்லாட்டி வாபஸ் இருக்கப்பாது, முறுக்கப்பாது, கிறுக்கப்பாயது என்று சொல்லுவதா? சிந்திக்க வேண்டும். ஒரு சிங்கள ஊரிலே 1000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு அவுளியாவுடைய சியாரம் இருக்கிறது என்றால் அந்த சியாரம் இருப்பதனால் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் பெருமை. சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இவன் எல்லாத்துக்கும் அடுத்த ஒண்ணு புண்ணிய பூமிங்கல்லவா? எங்கட நாடுறாப்பா? முஸ்லீம் நாடு இல்ல, பௌத்த நாடுன்னு சொல்றான் இல்லவா? அப்ப நம்மளுக்கு ஆதாரம் என்ன? ஏ, எங்கட அவுளியா இறைநேசர் இந்த மண்ணிலே 1000 வருடமாக பழமை வாய்ந்திருக்கிறார் அல்லவா? இது முஸ்லிம்களுடைய தொகுதி என்று நாங்கள் தைரியமாக சொல்லலாம் அல்லவா சகோதரர்களே? அப்படி என்றால் அதை உடைச்சிட்டா, சியாரத்தை உடைச்சிட்டா? இல்லப்பா, அதெல்லாம் சிரிக்கப்பா, அதெல்லாம் மானா, ஒன்னும் மானா என்று உடைச்சிட்டா முஸ்லிம்களுக்கு அடையாளம் இருக்குமா? சொல்லுங்கள் சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு அடையாளம் இருக்குமா? முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களை ஒவ்வொன்றாக ஒழிப்பவர்கள், அழிப்பவர்கள் முஸ்லிம்களில் இருந்து உருவாக்கப்பட்ட யகூதி நசாரக்களுடைய அடிமாளிகள். சகோதரர்களே, இப்படியாக முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றும், தலையில தொப்பி போட்டா முஸ்லிம் என்பதற்கு அடையாளம். தொப்பி போடாட்டி அவன் என்ன ஒரு மதத்தவனாக இருக்கலாம். ஒருத்தன் பட தியேட்டருக்கு போறான், தலையில தொப்பியை போட்டு போனா அவனுக்கு வெக்கம் வரும், தைரியம் பெருமை வருமா? தலையில தொப்பியை போட்டு போட்டா பெருமை வருமா அவனுக்கு? ஏ, நான் முஸ்லீம் டாப்பா, எல்லாரும் என்ன பாத்திரி கேவலா காய்ப்பான், தொப்பியை கலட்டி வைப்போம் பாப்போம். ஒருத்தன் மதுசாலைக்கு முன்னால போறான், தொழுகி போட்டு வாப்பா நான் போலாமாயின்னு போனா என்ன ஆஜியார், நீங்க முன்னுக்கு தொப்பியிட வந்து நிக்கிறீங்க ஆகுமா என்று அடுத்தவன் கதைப்பானே என்றாவது அவர் போகாம விட வேண்டும், இல்லாட்டி தொப்பியை கலட்டி போட்டு போகணும். இப்படியாக முஸ்லீம்களுடைய தொப்பியே இல்ல சுண்ணத்தில் என்று சொன்னா அடையாளம் அழிஞ்சு விடும். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய யூத நசாராக்களுடைய வேலை என்பதை நீங்கள் உணர வேண்டும். சகோ, ஒவ்வொன்றாக சொல்லலாம், நேரம் போதாது. ஹத்தினா செய்யறதும் சுண்ணத்தா பரலா செய்யாம இருக்கலாமே என்கின்ற அளவுக்கு இன்று முஸ்லீம்கள் துணிந்து விட்டார்கள் என்றால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழவில்லை, கிறிஸ்தவர்களுடைய அடிவருடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி உண்மையுள்ளவர்களாக அல்லாவுக்கு பயபக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். குறைக்கிற நாய் குறைக்கத்தான் செய்யும்,
குறைக்கிற நாய் குறைக்கத்தான் செய்யும். ஒரு ஆள் கல்முனருந்து கொழும்புக்கு போறாரு, ஒரு கார் ஒன்று எடுத்து கொழும்புக்கு போயிட்டு இருக்காரு, மருதமுனையை தாண்டி போவக்குள்ள கொஞ்சம் நாய்கள் குறைக்கும். இவர் என்ன செய்யறாரு, மருதமுனையில வச்சு காரை நித்தாட்டி போட்டு கல்லெடுத்துட்டு நாயை திரத்தி கொண்டு விடுறாரு காரைதீவு வரைக்கும். விட்டு போட்டு திரும்ப ஓடிட்டு போறாரு, அங்கால போய் கொஞ்சம் நீலாவணைக்கு போன உடனே இன்னும் கொஞ்சம் நாய்கள் குறைக்குது. திரும்ப என்ன செய்யறாரு, நித்தாட்டி போட்டு நாயை திரத்தி போறாரு. இப்படியே போனாருண்டா நாலஞ்சு மாசம் பிடிக்கும், கொழும்புக்கு போய் சேரு. நாயும் குறைக்கிறான், இவரும் அவர் சத்தியத்தின்படி ஈமானின்படி வாழ்கின்றதான். இப்படி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வானாக. அந்த சிறப்புரையினை வழங்கி சென்றார் கல்முனை நூரானியா மாச்சிஸ் பேஷிமா, ஈஸ்டர்ன் அவுலுசுன்னா ஃபவுண்டேஷன் தலைவர் மௌரவி ஏசிஎம் மொஹையதீன் அவர்கள்.